எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தெய்வீக குணங்களின் சூட்சமம். ராஜயோகத்தில் நமக்கு தெரியும் தெய்வீக குணங்களை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம், கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வச்சுருக்கோம். அதாவது நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர். இதில் என்ன சூட்சமம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது ஆர்டராக வச்சுருக்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இறைவன் வந்து இந்த தெய்வீக குணங்கள் எல்லாத்துலேயும் கடலாக இருக்காரு. நம்ம ராஜயோகம் எதுக்கு கற்றுக்குறோன்னா, இந்த எல்லா குணங்களும் நம்ம மாஸ்டர் கடல் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஆர்டரில் பார்ப்போமே. ஃபஸ்ட் என்னது? நாலேஜ். நாலேஜ்னா அறிவு இல்லையா? அப்போ பரமாத்மா சொல்லிக் கொடுக்குற இந்த ராஜயோகம்ன்ற படிப்பு அறிவு தான் ஃபஸ்ட் விஷயம். அது தெரிஞ்சனால தான் நம்ம ராஜயோகம் கற்றுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாலேஜ் தான் வருது. அது என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? இது ஒரு கல்பம், இது ஒரு நாடகம், 5000 வருஷ கதை, 2500 வருஷம் சுகம், 2500 வருஷம் துக்கம், 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம், நம்மெல்லாம் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டுருக்கோம், உயிர்ன்ற பார்வையில் உலகத்தில் 800 கோடி பேர் இருந்தோன்னா நம்ம சகோதர சகோதரர்கள், ஆண் பெண்ணுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரி, இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கார், இந்த ஆத்மாவுக்கு ஒரு அப்பா இருக்கார், அவர் பரமாத்மான்னு சொல்கிறோம், அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா, ஜஹோ காடு, வேறு என்ன பேர வேறு பேரில் கூப்பிடுது. இதெல்லாம் ராஜயோக படிப்பு. ஓகேவா? அப்போ ராஜயோகம் சொல்கிற விஷயம் என்ன? நீங்கள் இந்த நாலேஜ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மன்மனாபவ தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவனை நினைவு செய்யும்போது ஆத்மா தூய்மையாகும் போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ முக்கியமான விஷயம் இந்த நாலேஜில் வந்து தூய்மை, பியூரிட்டி. ஓகேவா? ஸோ நாலேஜ் எதுக்கு கற்றுக்குறோம்? கேபி ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு என்ன பிஎன்றது? பியூரிட்டி, தூய்மை அப்படின்னு. எப்போ நம்ம இந்த பியூரிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ராஜயோகமே. பரமாத்மா தான் சொல்கிறார், சத்தியோகத்தை நம்ம ஸ்தாபனை பண்ணுறதுக்கு 33 கோடி தேவதை ஆத்மாக்கள் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுக்குற பங்களிப்பு என்ன? தூய்மை. அந்த தூய்மையை கொடுக்கும்போது நம்ம ஆத்மாவுக்கு பீஸ், அமைதி கிடைக்குது. ஓகேவா? ஸோ விஷயம் பாருங்கள், அமைதி இவ்வளோ நாள் நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஓம் சாந்தின்னு சொல்கிறோம் ராஜயோகத்தில். அப்படின்னு என்ன? ஓம்னா நான் ஆத்மா, என்னோடய சுய தர்மம் சாந்தி, அதாவது அமைதி. அதாவது நானே அமைதி தான், சாந்தி தாமத்தில் அமைதியாக தான் இருந்தேன். கரெக்டாக ஆத்மாவோட ஸ்டேஜே அது தான். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நம்ம கோவப்படுறோம் வச்சுக்கோ, ரெண்டு பேரும் கோவப்படுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க? தனியாக போகிறாங்க. ரெண்டு பேரும் சாந்தமாக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆத்மாவோட ஸ்டேஜே சாந்தி தான், இந்த ஆத்மாவோட ஸ்டேஜும் சாந்தி தான். கோவப்படும் போது தான் ரெண்டு பேரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆனால் ரொம்ப நேரம் அப்படி இருக்க முடியாது, ரெண்டு பேருமே தனிஞ்சிடுறாங்க. அப்போ இயற்கையான குணம் சாந்தி. ஓகே, அப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இந்த நாலேஜ் கற்றுக்கிட்டோம். இந்த நாலேஜ் சொல்லுது நீ பியூரிட்டியாக இரு, தூய்மையாக இருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தூய்மையாக இருக்கும்போது நமக்கு அமைதி கிடைக்குது. ஓகேவா? எப்போ இந்த அமைதி ஃபீல் பண்ணுறோமோ நமக்கு வந்து இந்த நாலேஜ் படி 800 கோடி பேர் சகோதரர்கள் அப்படின்னு வருது, தெரியும் இல்லையா? அவங்க மேலே ஒரு லவ் வருது, ஒரு அன்பு வருது. அது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம்னா, என் அப்பா, என் மனைவி, என் குழந்தைங்க, எங்கள் அம்மா, இப்படி தான், என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே. வெளியில் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஆத்ம நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறம், இந்த பியூரிட்டியை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அமைதி கிடைச்சிச்சு. இப்போ எனக்கு எல்லாரு மேலே 800 கோடி ஆத்மா மேலேயும் ஒரு அன்பு வருது. அது பேர் என்ன? லவ். எல்லார் மேலேயும் அந்த லவ் வந்ததுனால ஆத்மாவாகிய நான் ஹாப்பியாக இருக்கேன். இது அடுத்தது LHLOHன்னு சொல்கிறேன். ஹெச்ன்றது ஹாப்பினஸ். இந்த பியூரிட்டியோட லெவல் கூட 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 இந்த ஹாப்பினஸ் வந்து பேரானந்தமாயிடும். அதுதான் பிளிஸ். ஓகே, யார் இந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பவர்ஃபுல்லான சக்திசாலியான ஆத்மாவாக ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது தெய்வீக குணங்கள் 7 சொல்கிறோம், கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம், நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர்னு சொல்கிறோம். ஆனால் ஆர்டராக ஒரு கனெக்ஷன் வர மாதிரி இருக்கா இல்லையா? இப்போது ராஜயோகிகள் வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, பியூரிட்டி, தூய்மை. இப்போது யார் பியூரிட்டியை பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஸ்ரீமத்தை ரொம்ப பக்காவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னது? பீஸ், அமைதி இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு உடனே லவ் வருது, 800 கோடி பேர் வருது, அவங்க சந்தோஷமாக இருக்க, ஹாப்பினஸ்ல இருக்காங்க, பேரானந்தத்தை அனுபவம் பண்ணுறாங்க, அவங்க ஆத்மா சக்திசாலியாக இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸில் வரும்.
யார் ஒருத்தர் ப்யூரிட்டி ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க. நாலேஜ் சொல்லுது, நாலேஜ் படி ஸ்ரீ மன்மனாபாவை பண்ணலை அப்படின்னா அவங்களோட ப்யூரிட்டியோட ஸ்டாண்டர்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்னாகும், அவங்களுக்கு ஆத்மாவில் அந்த அமைதி இருக்காது. அதனால் அடிக்கடி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆவாங்க, டென்ஷனில் வருவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் வருவாங்க. அதனால் இவங்களுக்கு அன்பு கம்மியாக தான் ஃபீல் பண்ணுவோம். எல்லார் மேலே அன்பெல்லாம் இருக்குது, எனக்கு இவனை பிடிக்காது, எனக்கு இவனை பிடிக்காதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ப்யூரிட்டி குறையிறதுனால தான். இந்த அன்பு குறையாததுனால இவங்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை, இவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லாதனால இவங்க அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கல, இந்த பேரானந்தத்தை அனுபவிக்காதனால இவங்க ஆத்மா சக்திசாலியாக இல்லை. இவ்வளோ தான் விஷயம். அப்போ ராஜயோகிகள்லேயே ரெண்டு டைப் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ப்யூரிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. இனி ஒருத்தவங்க ப்யூரிட்டி அவங்க ஃபாலோ பண்ணலை, இல்லை அவங்க அந்த லட்சணம் அந்த லட்சத்தில் தான் இருக்குது, பாக்கியெல்லாம் அனுபவம் பண்ண முடியாத மாதிரி. புரியுங்களா? இறைவன் இந்த நம்ம சொன்ன ஏழு குணங்களில் கடலாக இருக்க, நம்மளுடைய முயற்சி அந்த குணங்களில் மாஸ்டர் கடல் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். அன்பின் கடலாக இருக்கானா இறைவன், நம்ம மாஸ்டர் அன்பின் கடலாக ஆகணும். சரியா? அப்போ இந்த நாலேஜை சுற்றி 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 எங்கே வந்து நிற்குதுன்னா தூய்மையில் தான் வந்து நிற்குது. பரமாத்மா சொல்கிறது என்னென்னா, இந்த தூய்மையை நீங்கள் கடைப்பிடிங்க, இந்த தூய்மையில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. லக்ஷ்மண ரேகா மாதிரி அதை தாண்டி வந்துடாதீங்க, அதாவது மாயின் பக்கத்தில் போயிடாதீங்க. மாயின் பக்கம்னா நம்ம உடல்னு புரிஞ்சுக்கிறது தான் மாயை, கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் பண்ணுறது மாயை, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசிரியர் ஈடுபடுறது மாயை. இந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஃபார்முலா வச்சுருக்கோம், கேபி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர்னு. சும்மா மந்திரம் மாதிரி படித்து வைக்கிறதுல லாஜிக் இல்லை, ஆனால் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாலேஜ், ஏன்னா இந்த நாலேஜ் தெரியும், அதனால தான் நம்ம 7 டேஸ் கோர்ஸ் சொல்லித்தரோம். ஃபஸ்ட்டு 7 டேஸ் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் மன்மனாபாவ சொல்லித்தரோம். தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையாக சிவனை நினைவு செய்யும். சில சென்டரில் ஃபஸ்ட்டு டேவே மன்மனாபாவ சொல்லிக் கொடுக்குறோம், ஆனால் இந்த 7 கிளாஸும் புரிஞ்சு அதுக்கப்புறம் மன்மனாபாவ பண்ணால் ரொம்ப நல்லது, உத்தமம், கரெக்டாக? ஸோ இந்த நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஆத்மா தூய்மையாடுது. ஸோ இங்கே விஷயமே தூய்மை தான், புரியுதுங்களா? ஸோ யாராவது இந்த ஆங்கிளில் தெய்வீக குணங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன், ஓகேவா? சரியா? அப்போது ராஜயோகத்தில் முக்கியமான விஷயம் தூய்மை தான். இந்த தூய்மையை நீங்கள் கடைப்பிடிச்சா தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும், அமைதி கிடைச்சா தான் நீங்கள் அன்பு செலுத்துவீங்க, அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் நாளைக்கு பேரானந்தமாகவும், அந்த பேரானந்தம் கிடைக்கும் போது தான் நீங்கள் ஒரு சக்திசாலி ஆத்மாவாக இருக்க முடியும். ஸோ எல்லாம் சுற்றி வளைச்சு தூய்மையில் வந்து நிற்குது. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.